இது ஒரு வந்து சாதி ரீதியான ஒரு வந்து தீண்டாமின்னு சொல்லலாம், சாதிய வன்கொடுமைன்னு சொல்லலாம். யூஏ அப்படின்னாக்க சின்ன பசங்க படம் பார்க்கலாம், அவங்க வந்து எப்படி பார்க்கலாம்னா பெரியவர்களுடைய நேரடி கண்காணிப்புல படம் பார்க்கலாம். இதுதான் சட்டம். இதுல எங்கேயாவது சின்ன பசங்களை உள்ள போக கூடாதுன்னு சட்டம் இருக்கா, இல்ல அந்த வந்து யூஏக்கான மீனிங் இதுவானா? கிடையாது. அந்த பெண்ணின் ஒரு சேனல்ல கூட பேட்டி கொடுக்கற பொழுது சொல்றாங்க, நாங்க இதுக்கு முன்னாடி ஒரு வாரிசுங்கிற ஒரு படத்துக்கு போனோம், விஜய் படத்துக்கு போனோம், அன்னைக்கு இப்படிதான் பண்ணாங்க. இதே யூஏ சென்சார் சர்டிபிகேட் கொண்ட இதுக்கு முன்னாடி வந்த படங்களுக்கு இந்த மாதிரி சின்ன பசங்களை இந்த தியேட்டர் நிர்வாகம் உள்ள விட்டுருக்கு. ரிவ்யூ கொடுக்கும் பொழுது அந்த பெத்தவங்க வந்து மீடியா நண்பர்கள் கிட்ட ரிவ்யூ கொடுக்கும் பொழுது தன்னுடைய தோல்ல வந்து குழந்தைங்களை வச்சுக்கிட்டு தான் வராங்க. சாதி ரீதியா ஒரு விஷயத்த பண்ணிட்டு அது வெளியே பரவ ஆரம்பிச்சதுனால நம்ம மாட்டிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல கொடுத்த கேவலமான ஒரு குப்பை தான் அந்த அறிக்கை. இன்னைக்கு எல்லாருமே ஒரே மாதிரியான இது ட்ரெஸ் தான் போடுறாங்க, ட்ரெஸ் கோடு தான் போடுறாங்க. ஆனா இன்னைக்கு நடந்த அந்த ஒரு அசௌகரியமான சூழல்ல பாதிக்கப்பட்ட அந்த வந்து பழங்குடியின மக்கள் அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோடு வச்சிருக்காங்க. அந்த வந்து ட்ரெஸ் கோடை வச்சுதான் அவனுக்கு சாதி ரீதியா பார்த்துதான் அவனுங்க வந்து உள்ள விடல. அப்ப இவனுக்கு சொல்ற பதில் எல்லாம் ரொம்ப கேவலமான பதில், இன்னொன்னு அமைச்சரான பதில்னு நான் சொல்றேன். அவரோட தியேட்டர் தான் வினோஜ் பி செல்வம். வினோஜ் பி செல்வம் வந்து பாஜகவினுடைய முன்னாள் மாநில இளைஞரணி தலைவர். தொட்டா தீட்டு, வந்தா தீட்டு, பார்த்தா தீட்டு, உக்காந்தா தீட்டு, நடந்தா தீட்டு, சொன்னா தீட்டு, கேட்டா தீட்டுங்கிற மாதிரியான ஒரு அஜந்தா, ஒரு கோட்பாட கொள்கையா கொண்ட கட்சியில ஒருத்தன் இதெல்லாம் ஏத்துக்கிட்டு பயணிக்கிறானா, அவன் தியேட்டர்ல இப்படிப்பட்ட ஒரு அடக்கு முறைகளும் ஒரு சாதிய தீண்டாமைகளும் இப்படிப்பட்ட சாதிய வன்கொடுமை இருக்கிறதுல என்ன ஆச்சரியம் நமக்கு இருக்க போகுது? காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமானே, ரொம்ப ஒரு கேவலமான படம். இந்த மாதிரி வந்து நான் காஷ்மீர்ல நடக்காததெல்லாம் பொய்யா திருச்சி சொன்ன ஒரு படம். இந்த மாதிரி வந்து இரு சமூகத்தினரிடையே வன்முறையை தூண்டு விதமாக எடுத்த படம். அந்த பட ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் இந்த குப்பை தியேட்டர்ல தான் பண்ணாங்க. என்ன இது, கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சாதி தீண்டாமைய இன்னைக்கு அந்த கட்சிக்காரனுடைய தியேட்டர்ல நம்ம பார்த்துருக்கோம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண் செய்தியாளர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சத்யபிரபு அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட பேச இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். ரோஹிணி தியேட்டர் விவகாரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே வந்து நரிக்குறவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண், அவங்களுடைய குழந்தைகள் இவங்கெல்லாம் வந்து பணம் கொடுத்து டிக்கெட் எடுத்து உள்ளே போகும்போது விடமடைன்றாங்க. இப்போ உடனே அதை வீடியோ எடுத்து போட்டு விடுறாங்க. அது வந்து ரோஹிணி தியேட்டரில் வந்து தீண்டாமை அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுருந்தாங்க. அதுக்கு அவர்களும் பதில் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த பிரச்சனையை? அவனுக்கு கொடுத்த விளக்கங்கிறது வந்து ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு கேவலமான விளக்கம் அது. ஆனா ஒன்றும் இல்லைண்ணே, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன குட்டி கதையை சொல்லிட்டு இங்கே நான் வரேன். ரெண்டு நபர் வந்து சட்டை போடாம அந்த வந்து தியேட்டருக்குள்ள போறாங்கன்னு வச்சுப்போமே, அந்த ரெண்டு நபர்ல ஒருத்தர் மட்டும் பூநூல் போட்டிருக்காரு, இன்னொருத்தர் பூநூல் போடலாம்னு வச்சுப்போமே, இப்ப அந்த தியேட்டர் நிர்வாகம் யார உள்ள விடும், யார உள்ள விடாது? நீங்களே சொல்லுங்க, யார உள்ள விடும், யார உள்ள விடாது? அந்த பூநூல் போட்ட நபரை உள்ள விடும், அந்த பூநூல் போடாத நபரை உள்ள விடாது. சோ இதுதான், இதை அப்படியே கட் பண்ணி இங்க வச்சு பாருங்க. இது ஒரு வந்து சாதி ரீதியான ஒரு வந்து தீண்டாமைன்னு சொல்லலாம், சாதி அதாவது சாதிய வன்கொடுமைன்னு சொல்லலாம். அதாவது அந்த பாதிக்கப்பட்ட பெண் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஒரு சேனல்ல பேட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்க பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம அங்க உள்ள அதாவது இன்னைக்கு காலையில அந்த தியேட்டருக்கு படம் பார்க்க போன நண்பர்கள்ட்ட நம்ம வந்து கால் பண்ணி பேசணும், நம்ம தொடர்பு கொண்டு பேசணும். அவங்க வந்து சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றேன். நீங்க சொன்ன அந்த பழங்குடியின மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க கூட வந்த சின்ன பசங்க எல்லாம் இருந்ததுனாலதான் நாங்க உள்ள விடல. இது வந்து யூஏ, அவங்க சொல்ற காரணம் வந்து யூபார் ஏ இருக்கிறதுனால குழந்தைகளை வந்து 10 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து நாங்க அனுமதிக்க முடியாது, அதன் காரணமாக தான் நம்ம அனுமதிக்கல, வேற காரணம் எல்லாம் கிடையாது, தீண்டாமை எல்லாம் கிடையாது அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த மாதிரி வந்து சட்டமே தெரியாம என்னன்னே தெரியாம ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்காக பொய் மேல பொய் பேசுவானுங்களே, அதுதான் இது. எப்படின்னா யூஏ அப்படின்னாக்க சின்ன பசங்க படம் பார்க்கலாம், அவங்க வந்து எப்படி பார்க்கலாம்னா பெரியவர்களுடைய நேரடி கண்காணிப்புல படம் பார்க்கலாம். இதுதான் சட்டம். இதுல எங்கேயாவது சின்ன பசங்களை உள்ள போக கூடாதுன்னு சட்டம் இருக்கா, இல்ல அந்த வந்து யூஏக்கான மீனிங் இதுவானா? கிடையாது. சோ இப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தைங்களை உள்ள உடனே அந்த வந்து குழந்தைங்களை உள்ள விடக்கூடாதுங்கிற நோக்கத்துல எல்லாம் அவனுக்கு கிடையாது, அது சட்டமும் கிடையாது, அது ஏமாத்துறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு கேவலமான அறிக்கை அது.
அந்த பெண்ணின் ஒரு சேனல்ல கூட பேட்டி கொடுக்கிற பொழுது சொல்றாங்க, நாங்க இதுக்கு முன்னாடி ஒரு வந்து இப்ப வந்து படத்துக்கு போனோம், வாரிசுங்கிற ஒரு படத்துக்கு போனோம், விஜய் படத்துக்கு போனோம், அன்னைக்கு இப்படிதான் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா இது ஒரு மாதிரியா இருக்கு, ட்ரெஸ் எல்லாம் அப்படி இருக்குங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு அந்த ஒரு பெண் வந்து ரொம்ப வேதனையோட சொன்னதை நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலையில அந்த தியேட்டர்ல என்ன நடந்திருக்குன்னா, அந்த வந்து பெண் என்ன விஷயம் சொன்னாங்களோ அந்த மன எண்ணத்தோட தான் அந்த தியேட்டர் நிர்வாகமும் சரி, அந்த ஒருத்த உள்ள விடாம ஒருத்த டிஷர்ட் போட்டு நின்றுட்டு இருப்பான் பாத்தீங்களா, அவன் பெரிய ரவுடி மாதிரி அங்க வரக்கூடிய வாடிக்கையாளர்கள்ட்ட மக்கள் கிட்ட ரவுடி மாதிரி பிஹேவ் பண்றத தன்னுடைய முழு நேர வேலையாவே வச்சுட்டு இருக்கான். அவன் தான் இவங்களை வந்து இந்த மாதிரி வந்து ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால இந்த மாதிரியான மக்கள் என்னைய பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒண்ணுதான், ஆனா அவன் வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடியவங்க உள்ள போகக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அவன் உள்ள விடாம தடுத்திருக்கான். அத ஒரு பையன் வந்து கடைசி வரைக்கும் கேள்வி கேட்டு அதை வந்து வீடியோவை எடுத்து வெளியே போட்டதுனால அது கொஞ்சம் பரவ ஆரம்பிச்சதுனால உடனடியா இவனுக்கு என்ன பண்றானுங்க, தியேட்டருக்குள்ள படம் பாக்குறதுக்கு அலோவ் பண்றானுங்க. அது மட்டும் இல்லாம அந்த தியேட்டர் நிர்வாகம் வந்து இது நாங்க வந்து இந்த வந்து சின்ன குழந்தைங்க 6, 8, 10 வயசு குழந்தைங்க இருந்ததுனாலதான் நாங்க அப்படி பண்ணணுங்கிறானுங்க. ஆனா சட்டப்படியா அப்படி ஒரு விஷயமே கிடையாது, அப்படி உள்ள விடாம இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஆனா இப்படி சொல்லக்கூடிய தியேட்டர் நிர்வாகம், நான் உங்களுக்கு ஒரு சில போட்டோஸ் அனுப்புறேன் நீங்க பாருங்க. இதே யூஏ சென்சார் சர்டிபிகேட் கொண்ட இதுக்கு முன்னாடி வந்த படங்களுக்கு இந்த மாதிரி சின்ன பசங்கள இந்த தியேட்டர் நிர்வாகம் உள்ள விட்டுருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த வந்து யூஏ சர்டிபிகேட் கொண்ட படங்களுக்கு ரிவ்யூ கொடுப்பாங்கல்ல, ரிவ்யூ கொடுக்கும் பொழுது அந்த பெத்தவங்க வந்து இந்த மாதிரி வந்து மீடியா நண்பர்கள் கிட்ட ரிவ்யூ கொடுக்கும் பொழுது தன்னுடைய தோல்ல வந்து குழந்தைகளை வச்சுக்கிட்டு தான் வராங்க. அப்ப இதுக்கு முன்னாடி அந்த தியேட்டர்ல அந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது, சட்டப்படியும் அப்படி ஒரு விஷயம் கிடையாது. ஆனா சாதி ரீதியா ஒரு விஷயத்த பண்ணிட்டு அது வெளியே பரவ ஆரம்பிச்சதுனால நம்ம மாட்டிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல கொடுத்த கேவலமான ஒரு குப்பை தான் அந்த அறிக்கை. இது வந்து இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு அந்த பெண்ணை வந்து வில்ல விடலங்கிறங்கல்ல, இன்னைக்கு அவங்க யார் படத்துக்கு போனாங்க, சிம்பு படத்துக்கு. என்ன அது என்ன படம், 10 தலைன்னு சொல்லிட்டு சிம்பு சொன்னாரு, நான் வந்து மீண்டு வந்துட்டேன், நான் இனிமே வந்து தலை குனிய மாட்டேன்னு சொல்லிட்டு வசனம் பேசினதை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு சிம்பு அவர்களுடைய படம் பார்க்க போய் சிம்புவோடைய ரசிகர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவங்கிறதுனால இன்னைக்கு அவங்களுக்கு மாபெரும் தலை குனியவே ஏற்படுத்தி இருக்கானுங்க. இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்காக சிம்பு கூட நிப்பாரா? நாளைக்கு அந்த தியேட்டர்ல அந்த வந்து பழங்குடியின மக்கள் போடக்கூடிய உடைகளை அணிந்து கொண்டு சிம்பு தியேட்டருக்குள்ள போவாரா? அப்படி போய் தன்னுடைய எதிர்ப்பை காண்பித்து இந்த வந்து மக்களுக்கு தன்னுடைய ஆதரவை களத்துல நின்று கொடுப்பாரா அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதற்கு முன்னாடி வாரிசுங்கிற படத்துக்கும் நாங்க போனோம், அப்பயே இப்படிதான் எங்களை வந்து விரட்டி அமிச்சாங்கன்னு அந்த அக்கா சொல்றாங்க. அப்ப விஜயும் வெறுமனே படத்துல மட்டும் வசனம் பேசி மக்களுக்காக போராடுறதெல்லாம் தாண்டி உங்க படத்தை பார்க்க வந்த உங்களுடைய ரசிகர்கள் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி பார்க்க வந்தவங்க அவங்களுக்கு மிகப்பெரிய தலகுனிவை ஏற்படுத்தி இருக்கானுங்க, அசிங்கப்படுத்தி இருக்கானுங்க, அவங்க கூட விஜய் நிப்பாரா, களத்துல நிப்பாரா? அந்த மாதிரியான தியேட்டர் ஓனர்களுக்கு எதிராக விஜய் குரல் கொடுப்பாரா பேசுவாரங்கிறத நாம பொறுத்து இருந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு கேள்வி அதுல வருது, உள்ள வர்றவங்க என்ன ஜாதி அப்படின்னு நாங்க யாரும் பாக்குறது இல்ல, வரும்போது டிக்கெட் வாங்குறோம், அவங்க டிக்கெட் வச்சிருக்கிறாங்களான்னு பாக்குறோம், செக் பண்றோம், உள்ள அனுப்புறோம், இவ்வளவுதான். எத்தனையோ ஜாதிகள் சேர்ந்தவங்கள் வந்து வராங்க போறாங்க, யாரு என்னன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்ப எதன் காரணமாக வந்து அவங்களை உள்ள விடல அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அவங்க வந்து சுத்தம் இல்லாம இருக்கிறாங்க, அழுக்கா இருக்கிறாங்க, அவங்க மேல வந்து இந்த மாதிரி துர்நாற்றம் வீசுது, பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு அசூயையா நினைப்பாங்க, அதனால அவங்களுடைய உடை இந்த மாதிரி அநாகரிகமா இருக்கிறதுனால காரணமாக கூட நாங்க வந்து அனுமதிக்கல, அதனால புரிஞ்சுக்கங்க, நாங்க ஜாதி பார்க்கல அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்லப்படுது இல்லையா, அதை எப்படி பார்க்கறீங்க? இது எவ்வளவு கேவலமா சொல்றானுங்க, இதுவே ஒரு விதமான சாதிய பார்வைதானே, இதுவே ஒரு விதமான வந்து சாதிய பார்வைதானே. அவங்க போட்டிருக்கக்கூடிய உடை, அவங்க வந்து இருக்கக்கூடிய இடம்லாம் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை சார்ந்தது. அதற்கு அதுக்கு வந்து அவங்க என்ன செய்வாங்க, அவங்களால என்ன முடியுமோ அப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸை தான் வந்து நான் போட்டுட்டு வர முடியும், அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதைதான் போட்டு வர முடியும், அதுதான் உணவு உடை உடல் அவரவர் உரிமையை நம்ம சொல்றோம். அப்ப சரி, இது ஒரு பக்கத்து இருக்கட்டும், இது தப்பு. இவனுங்களுடைய தியேட்டர் நீங்க முதல்ல பாத்திருக்கீங்களானே, தியேட்டர்ல ரெஸ்ட் ரூம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பக்கமே போக முடியாது, அவ்வளவு கேவலமா வச்சிருப்பானுங்க. இன்னைக்கு இந்த அக்காவை ஒருத்தன் உள்ள விடாம பிரச்சனை பண்ணல, ஒருத்தன் டிஷர்ட் போட்டு அவன் ரொம்ப ஒரு வந்து கொடூரமான ஒரு வந்து பெரிய தாதா மாதிரி, ஒரு வந்து சைக்கோ மாதிரி மக்கள் கிட்ட பிஹேவ் பண்றதாக அங்க போனா நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க.
அப்ப இவ்வளவு அழுக்க உன்னுடைய வந்து தியேட்டர்ல வச்சுக்கிட்டு, இவ்வளவு குப்பைய உன் மனசுல வச்சுக்கிட்டு, இவ்வளவு அழுக்க உங்க எல்லாத்துடைய மனசுலயும் வச்சுக்கிட்டு, நீங்க எல்லாம் யாரு இவங்களை பத்தி பேசுறதுக்கு நமக்கு வந்து கேட்க தோணுது, அதானே உண்மை. அப்ப இங்க வந்து அதாவது அதாவது இன்னும் சொல்ல போனா சாதிய பாத்து விடல. ஆமா, மத்தவங்க போடுற ட்ரெஸ்ல எல்லாருமே இன்னைக்கு எல்லாருமே ஒரே அளவுல உடை அணியிறோம். இன்னைக்கு இந்த வந்து திராவிடத்தால இன்னைக்கு வந்து தந்தை பெரியாரால வந்த ஒரு பெரிய வெற்றி என்னன்னா, இவன் இந்த ட்ரெஸ் தான் போடணும், இவன் துண்டு போடக்கூடாது, இவன் தோல்ல துண்டு போடக்கூடாது, இவன் சட்டை போடக்கூடாது, இவன் செருப்பு போடக்கூடாது அப்படின்னு இருந்த சமூகத்தை இன்னைக்கு எல்லாருமே படிக்கணும், எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லாருமே வந்திருக்கோம்னா அது காரணம் தந்தை பெரியார் தான். அப்ப இன்னைக்கு வந்து மாற்று சமுதாயத்தினர் வந்து உள்ள வரும் பொழுது அவங்க வந்து இன்னைக்கு எல்லாருமே ஒரே மாதிரியான இது ட்ரெஸ்ஸை தான் போடுறாங்க, ட்ரெஸ் கோடு தான் போடுறாங்க. ஆனா இன்னைக்கு நடந்த அந்த ஒரு அசௌகரியமான சூழல்ல பாதிக்கப்பட்ட அந்த வந்து பழங்குடியின மக்கள் அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோடு வச்சிருக்காங்க. அந்த வந்து ட்ரெஸ் கோடை வச்சுதான் அவனுக்கு சாதி ரீதியா பார்த்துதான் அவனுங்க வந்து உள்ள விடல. அப்ப இவனுக்கு சொல்ற பதில் எல்லாம் ரொம்ப கேவலமான பதில், இன்னொன்னு அமைச்சரான பதில்னு நான் சொல்றேன். இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த தியேட்டர் வந்து ஒரு பிஜேபி காரருக்கு சொந்தமான தியேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில செயலாளராகவும் இருக்கிறார், வினோஜ் பி செல்வம் அவருடைய தியேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதானா, உங்களுடைய கருத்து என்ன? ஆனா தியேட்டர் வந்து இது அவரோட தியேட்டர் தான், வினோஜ் பி செல்வம். வினோஜ் பி செல்வம் வந்து பாஜகவினுடைய முன்னாள் மாநில இளைஞரணி தலைவர், இன்றைய பாஜகவினுடைய மாநில செயலாளர், அண்ணாமலையை எதிர்த்து அதாவது மாநில தலைவராக ஆகணும்னு நினைக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அண்ணாமலை எப்படி தனக்குன்னு ஒரு ஐடி விங்க வச்சுக்கிட்டு வார் ரூம் மாதிரி பண்றாரோ, இதை வந்து முன்னாடியே வினோஜ் பி செல்வம் தனக்காக ஒரு பிரைவேட்டா அதாவது ஆட்களை வைத்து தனக்காக ஒரு ஐடி விங்கை நடத்திக்கிட்டு இருந்தவர், அண்ணாமலை அளவுக்கு வந்து பண்ண தெரியலனாலும் தனக்காக ஒரு தனி சோழர் விங்க வச்சு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருந்தவர். அப்படிப்பட்ட வினோஜ் பி செல்வத்துக்கு சொந்தமான தியேட்டரு தான் அந்த தியேட்டரு. இன்னொன்னு உங்களுக்கு பாஜக வந்து வர்ணாசிரம கோட்பாடு, சாதி ரீதியான கோட்பாடு, இவன் இங்கதான் இருக்கணும், அவன் அங்கதான் நிக்கணும், இவன் உள்ள வரக்கூடாது, அவன் உள்ள போக கூடாது, இவன் உள்ள நடக்க கூடாது, இவன் பேசக்கூடாது, இவன் மூச்சு விடக்கூடாது, தொட்டா தீட்டு, வந்தா தீட்டு, பார்த்தா தீட்டு, உக்காந்தா தீட்டு, நடந்தா தீட்டு, சொன்னா தீட்டு, கேட்டா தீட்டுங்கிற மாதிரியான ஒரு அஜந்தா ஒரு கோட்பாட கொள்கையா கொண்ட கட்சியில ஒருத்தன் இதெல்லாம் ஏத்துக்கிட்டு பயணிக்கிறானா, அவே தியேட்டர்ல இப்படிப்பட்ட ஒரு அடக்கு முறைகளும் ஒரு சாதிய தீண்டாமைகளும் ஒரு சாதிய வன்கொடுமைகளும் இருக்கிற அதாவது இப்படிப்பட்ட சாதிய வன்கொடுமை இருக்கிறதுல என்ன ஆச்சரியம் நமக்கு இருக்க போகுது? இது பாஜக காரனோட தியேட்டரு, இது RSS காரனோட தியேட்டரு. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமான, காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமானே, ரொம்ப ஒரு கேவலமான படம். இந்த மாதிரி வந்து நான் காஷ்மீர்ல நடக்காததெல்லாம் பொய்யா திருச்சி சொன்ன ஒரு படம், இந்த மாதிரி வந்து இரு சமூகத்தினரிடையே வன்முறையை தூண்டு விதமாக எடுத்த படம். அந்த படம் ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் இந்த குப்பை தியேட்டர்ல தான் பண்ணாங்க, இந்த குப்பை தியேட்டர் தான், இந்த குப்பை ரோகிணி தியேட்டர்ல தான் பண்ணாங்க. அந்த குப்பை ரோகிணி தியேட்டர்ல இந்த குப்பை அண்ணாமலை வந்து படம் பார்க்க வந்தாப்புல, எது ஸ்பெஷல் ஸ்கிரீனிங்க்கு பார்க்க வந்தாப்புல, காஷ்மீர் ஃபைல்ஸ் படம் போட்ட அன்னைக்கு எந்த சின்ன பசங்களையும் விடலையா? அதுவும் யூஏ சர்டிபிகேட் தானே. நான் கேட்கிறேன், காஷ்மீர் ஃபைல்ஸ் படம் பார்த்த அன்னைக்கு இந்த மாதிரி சின்ன பசங்க யாரும், சின்ன பசங்க வரக்கூடாதுங்கிறது யூஏக்கு சட்டப்படியே கிடையாது, இருந்தாலும் இவங்களுடைய கூற்றுப்படி நான் சொல்ல வரேன். இன்னைக்கு காலையில அந்த பத்து தல படத்துல கூட சின்ன பசங்க யாருமே இல்லையா? அப்ப நீங்க யார ஏமாத்துறீங்க? இந்த பாஜகவில இருக்கக்கூடிய அண்ணாமலையில இருந்து சமூக நீதி நாங்க தான் பண்றோம், இன்னைக்கு வந்து திராவிடம் எல்லாம் பெஸ்ட், நாங்க தான் இன்னைக்கு அதாவது தமிழ்நாட்டுல மாற்றத்தை கொண்டு வர போறோம், இந்துக்கள் எல்லாரும் சமம், இந்துக்கள் அனைவரும் சமம்னு சொல்லிக்கக்கூடிய அந்த பாஜக, அந்த பாஜகவில இருக்கக்கூடிய அண்ணாமலை, அந்த ரோகிணி தியேட்டர்ல போய் காஷ்மீர் ஃபைல்ஸ் ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் படம் பார்த்த அண்ணாமலை உட்பட எவனாவது இன்னைக்கு வாய திறந்திருக்கானா இந்த விஷயத்துக்கு? பாதிக்கப்பட்ட மக்களும் இந்து மக்கள் தானே இல்லையா? அதையும் தாண்டி அவர்களும் ஒரு சக மனிதர்கள் தானே, அவங்க வந்து நம்மள மாதிரி சக மனுஷங்க தானே. அப்ப இதற்கு இதுவரை இந்த பாஜக RSS போன்ற சங்கபரிவார்கள் கும்பலாக இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், ஒரு வார்த்தை கண்டிச்சிருப்பானுங்களா, கண்டனம் தெரிவிச்சிருப்பானுங்களா? அப்படின்னா கிடையாது. என்ன இது, கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சாதி தீண்டாமைய இன்னைக்கு அந்த கட்சிக்காரனுடைய தியேட்டர்ல நம்ம பார்த்துருக்கோம். அந்த கட்சியில சாதி தீண்டாமை இருக்க நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன், அது இன்னைக்கு அந்த வந்து கட்சிக்காரனோட தியேட்டர்ல நம்ம பார்த்திருக்கோம், அதை நீங்களும் பார்த்தீங்க. இந்துக்கள் அனைவரும் ஒண்ணுன்னு சொல்லுவானுங்க, ஆனா ஒண்ணுன்னா அது கிடையாது. அதற்கான ஒரு வந்து பெரிய எடுத்துக்காட்டு தான் இன்னைக்கு அந்த பாஜகவினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய வினோஜிபி செல்வத்துக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ரோகிணி தியேட்டர்ல
நடந்த அந்த சாதிய தீண்டாமை நிகழ்வு. சொல்றீங்க வினோஜ் பி செல்வம் வந்து சாதி தீண்டாமை பார்க்கிறார் அப்படின்னு சொல்றீங்க, ஆனா அவர் வந்து சித்திரம் தொலைக்காட்சியில வந்து ஒரு நிகழ்ச்சி, குழந்தைகளுக்கான நிகழ்ச்சியில அவர் கலந்துகிட்டு இந்துத்துவ கொள்கைகள் பற்றிலாம் வந்து பேசினார். அதில் வந்து திராவிடம் வந்து என்பது என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த நாட்டை வந்து சீரழிச்சிருச்சு, தமிழ்நாட்டை நாசம் பண்ணிருச்சு, இந்துத்துவா தான் வந்து சிறப்பாக செயல்படுது, நாங்கள் பழங்குடிகளுக்கு நாங்கள் வந்து நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்குறோம், அவங்கள ஜனாதிபதியாக்கி அழகுபடுத்திருக்கிறோம், தலித்துகள் அதிகபட்சமாக எங்கள் கட்சியில் தான் வந்து எம்எல்ஏயா எம்பியாக இருக்கிறாங்க, இப்போ அவ்வளோ தூரம் வந்து சாதி பாகுபாடுகளை வந்து உடைத்து நாங்கள் முன்னேற்றிருக்கிறோம் அப்படிலாம் வந்து அவர் பேசியிருந்தார். அதெல்லாம் வந்து பெரிய வைரலாக இருந்தது. நீங்க என்னடான்னு இப்படி சொல்றீங்களே, நான் வந்து தலித் வீட்டுல போய் சாப்பிட்டேன், நான் தலித்தை சந்திச்சேன், நான் தலித்தை பார்த்தேன், நான் தலித் கூட உட்கார்ந்தேன், நான் தலித் கூட நின்னேன், தலித்தை நாங்கதான் எம்எல்ஏ ஆகணும், தலித்தை நாங்கதான் எம்பி ஆகணும், தலித்தை அதாக்கணும், தலித்தை இதாக்கணும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றதே ஒரு சாதிரியான வன்மம் தான். இது நீங்க வந்து ஏத்துக்கிறீங்களா இல்லையான நீங்க சொல்லுங்க. அப்ப நீ அவனை வந்து அவனை நீ வந்து தலித்தா நீ நினைச்சிட்ட, அவனை நீ ஒரு தீண்டத்தகாதவனா பாத்துட்ட, அப்படிப்பட்ட நான் போய் தொட்டேன், பார்த்தேன், சோறு தின்னேன், கூட உட்கார்ந்தேன், நடந்தேன், போனேன், இங்க உட்கார வச்சா அந்த பதவி கொடுத்தேன், இந்த வெங்காயத்தை கொடுத்தேன்னு சொல்றது ஒரு விதமான சாதிய பார்வை, சாதிய வன்மம் தான். அப்ப அதன் அடிப்படையில தான் அந்த பாஜக காரங்க கண்ட இடத்துல வாந்தி எடுப்பானுங்க. நானும் இது மாதிரி எல்லாம் பல இடத்துல வாந்தி எடுத்திருக்கேன். அதே வாந்தி தான் நீங்க சொன்ன அந்த வந்து என்னது சித்திரம் தொலைக்காட்சியில இந்த வந்து வினோஜி பி சொல்லும் போய் பேசியிருக்காரு. டேய் வினோஜி, அதாவது திராவிடம் வந்து என்ன கிழிச்சிச்சுன்னா, இன்னைக்கு நீ சொன்னல சாதி ரீதியா நாங்க தியேட்டர்ல வரவங்கள பாக்கல அப்படின்னு சொன்னல, அந்த சாதி ரீதியா நீ பாக்க இது பார்க்க முடியலன்னு சொன்னல, அது ஏன் தெரியுமா பார்க்க முடியல, எல்லாரும் ஒரே மாதிரியா சமமாக சட்டை போட்டுக்கிட்டு உள்ள வர்றதுதான். இந்த சமமா சட்டை போட்டுக்கிட்டு உள்ள வர்றது வந்து யாரால தெரியுமா, அதுதான்டா திராவிடம். இந்த மாதிரி சமமா சட்டை போட்டுக்கிட்டு உள்ள வரக்கூடாதுன்னு ஒரு வந்து காலத்துல இருந்துச்சு தெரியுமா, அதற்கு யார் தெரியுமா காரணம், அதுதான்டா இந்துத்துவா, நீ சொல்ற இந்துத்துவா. அப்ப உன் தேட்டர்ல இன்னைக்கு நடந்த ஒரு விஷயத்தை வச்சே திராவிடம் என்ன சாதிச்சிச்சு, இந்துத்துவா அதாவது இந்துத்துவா எவ்வளவு பெரிய கேவலமான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கு, இதுக்கு முன்னாடி பண்ணுச்சு, இதற்கு அப்புறம் பண்ண இருக்குங்கிறத நம்ம ஈஸியா நம்மளால பார்க்க முடியுது. அந்த பசங்க கிட்ட வந்து இந்துத்துவாவை பத்தி சொல்ற நீ அங்க நீ சொல்லு இந்த மாதிரி, நீங்க எல்லாம் யார் வீட்டு பிள்ளைங்க, நீங்க எல்லாம் என்ன, நீங்க எல்லாம் எந்த வீட்டு பிள்ளைங்க, நீங்களாம் எந்த சாதியை சேர்ந்தவங்க, நீங்களாம் இந்த வேலையை தான் பார்க்கணும், நீங்களாம் அங்கதான் உட்காரணும், எல்லாரும் இங்க ஒண்ணு கிடையாது அப்படிங்கிற உன்னுடைய இந்துத்துவாவினுடைய உண்மையான கோட்பாடை அங்க சொல்லி கொடு, முடியுமா பேச முடியுமா? ஆனா அங்க கூட நீ பேருக்காவது அதாவது பெயருக்காவது எல்லாரும் சமம்ங்கிற ஒரு விஷயத்த நீ சொல்லிதான் ஆகணும். அந்த பெயருக்காவது நீ சமம்னு சொல்லக்கூடிய விஷயமே திராவிடத்துடைய கோட்பாடு தான். சோ இவ்வளவுதானா இதுக்கான விஷயம் என்ன? இன்னொன்னு வினோஜி பி செல்வத்துடைய இன்னொன்னு வினோஜி பி செல்வம் இது கட்சிக்குள்ளாரியே தன்னை ஒரு ஆண்ட பரம்பரையாக, தன்னை ஒரு பெரிய பணக்காரனாக, தன்னை ஒரு வந்து மிகச்சிறந்த ஆளுமையாக, தன்னை ஒரு உயர்ந்த சாதியாக நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவர், அதன்படி வாழக்கூடியவர், அதன்படிதான் மற்றவங்க கிட்டையும் நடக்கக்கூடியவர். இது கட்சியில இருக்கவங்களுக்கே தெரியும். இந்த தியேட்டர்ல அந்த மக்களை உள்ள விடாத இருந்த பொழுது ஒருத்தர் கேள்வி கேட்கிறாருல, ஒரு சகோதரன் வந்து கேள்வி கேட்கிறாரு பாத்தீங்களா, அதுதான் மக்களுடைய மனசாட்சி, அதுதான் பொதுஜனத்துடைய மனசாட்சி. இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு நிறைய தியேட்டர்ல வந்து கடைபிடிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இன்னைய வரைக்குமே. இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா சிஎம் அவர்கள் வந்து உடனடியாக தலையிட்டு இதற்கு ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும். இதன் பிறகு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எந்தெந்த தியேட்டர்ல நடக்குதோ அதாவது அப்படிப்பட்டவனுங்களுக்கு ஒரு பெரிய அச்சத்தை உண்டு பண்ணணும், ஒரு பெரிய நடவடிக்கை எடுக்கணும்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரியே இது ரோகிணி தியேட்டர் இதெல்லாம் இந்த இவங்க கொடுத்த அந்த உப்பு சப்பு இல்லாத மறுப்பறிக்கை ஒரு மாயை, அதை மக்கள் நம்ப கூடாது, அதை வந்து யாரும் நம்பலைங்கிறது ஒரு பக்கம் இருக்குட்டு, இன்னொரு பக்கத்து அந்த தியேட்டர் வாசல்ல இந்த மாதிரி ரோகிணி நிர்வாகத்தினுடைய பொதுமணிப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய போர்டு வைக்க சொல்லுங்க இப்படிங்கறத இதன் வாயிலா நான் கேட்டுக்கிறேன். திரையரங்கம் என்பதுதான் முத முதல்ல இந்த சாதி தீண்டாமை பார்க்காமல் எல்லாரையும் உள்ள எடுத்துக்கிச்சு. இந்த நாடக கூட்டாயில கூட ஒரு பாகுபாடுகள் இருந்தது, சினிமா திரையரங்கம் வந்த பிறகுதான் அந்த பாகுபாடுகள் பெரிய அளவுல ஒரு மாறிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் ஒன்னா இருந்து ஒன்னா புழங்கி அப்படி இருந்த இடம் இன்றைக்கு அந்த இடத்துலயும் நவீன காலத்துல அப்படியான ஒரு தீண்டாமை வந்திருக்குது என்பது எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம்தான். அரசாங்கம் அதில் உரிய நடவடிக்கை எடுக்கணும் என்பது தான் நம்மளுடைய முதன்மையான கோரிக்கையாக இருக்குது. மக்கள் நிறைய பேர் ஆதரிச்சிருக்கிறாங்க அந்த பெண்ணையும் அந்த குழந்தைகளையும் உள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்காக, ரசிகர்களே வந்து ப்ரெஷர் பண்ணி உள்ளே இது பண்ணியிருக்கிறாங்க, ஊடகங்கள் அதில் கவனம் கொடுத்துருக்குறாங்க, ஒரு சாதாரண விஷயம்னு விட்டுட்டு போகாமல் அக்கறை எடுத்துக்கிட்டாங்க.
இது ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிற வகையில் அதை நம்ம வரவேற்கணும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. தேங்க்யூண்ணா. நேரிலே மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.